உலகத்திலேயே அதிகமான ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொன்னால் அது ஃபுட்பால் தான். இன்னைக்கு தேதிக்கு ஃபிஃபா அப்படிங்கிற அந்த உலகக்கோப்பை கால்பந்து அப்படிங்கிற போட்டியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 550 கோடி மக்கள். என்னங்க மொத்தமே 700 to 750 கோடி தானே உலகத்திலேயே மக்கள் தொகை இருப்பாங்க. அப்போது 500 கோடி பேர் மக்கள் பார்க்குறாங்கன்னா பார்க்காத அந்த மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது வெறும் 200 to 250 கோடி தான். அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆப்பிரிக்க பழங்குடிகளாக இருப்பாங்க, இல்லாட்டி இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடுறத பெரிய அளவில் சாதனையாளராக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊர் மக்களாக இருப்பாங்க. இவங்களை தவிர்த்து, ஏன்னா இந்தியாவிலே 100 கோடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சைனாக்காரன் வந்து பெரிய அளவில் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது, அவன் பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறது கிடையாது ஃபுட்பாலுக்கு. ஸோ இதுலேயே 200 கோடி பேர் போயிட்டாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளை சேர்ந்த எல்லா கண்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஃபுட்பால் ரசிகர்களாக இருக்காங்க. சரி, இந்த ஃபிஃபா அப்படிங்கிற இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இப்போ கத்தாரில் நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த December 18 அப்படிங்கிற தேதியை எதிர்நோக்கி பெரிய அளவில் இந்த ஃபைனல் நடக்கக்கூடிய நாளை எதிர்நோக்கி காத்து கிடக்குறாங்க மக்கள். சரி, இது மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? இந்த ஃபிஃபா அப்படிங்கிற உலகக்கோப்பையை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. கத்தாரை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பரிதாபங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய அர்ஜென்டினாவோட மெஸ்ஸியை பற்றியும், அதுக்கப்புறம் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நம்ம CR7 ரொனால்டோவை தவிர வேறு யாராவது பிளேயர் உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிளேயர்கள் எல்லாருக்குமே, அந்த சார்ந்த அணிகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி, 600 கோடி, 350 கோடி, 250 கோடி பங்கேற்கக்கூடிய அந்த 7 நாக் அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த 7 நாடுகளுக்குமே பல கோடி ரூபாயை கொடுக்குது ஃபிஃபா அப்படிங்கிற இந்த அமைப்பு. இந்த அமைப்பு யாரை தோற்றுவிச்சது, எப்போ தோன்றுச்சு, எப்பயிலேருந்து இது இருக்குது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த போட்டி நடத்துகிறாங்கன்னா பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாச்சு. இதன் மூலியமாக ஃபிஃபா அமைப்பு எவ்வளவு ரூபம் வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் டீடைலா. ஃபிஃபா அப்படிங்கிற இந்த அமைப்பினுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் தி ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஃப்ரெஞ்சுக்காரருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கரீன் அப்படிங்கிறது. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் இந்த ஃபிஃபா அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பை முத முதல்ல உருவாக்குறார். ஃபஸ்ட்டு சுதந்திரமே அடையாத 7 நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்களை மட்டும் சூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சூஸ் பண்ணுறாரு. வெறும் 7 உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த ஃபிஃபா அப்படிங்கிற இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக மாறுறாங்க. 7 கண்டங்களை சேர்ந்த அந்த 7 உறுப்பினர்கள் தான் இந்த ஃபிஃபா அமைப்பில். அப்போவே அவர் பெருசாக பிளான் பண்ணிட்டார், இது வந்து வேர்ல்டில் பெரிய அளவில் ரீச் ஆகும், இது போட்டியை வந்து 1 வருஷத்துக்கு 1 தடவை நடத்தக்கூடாது, 4 வருஷத்துக்கு 1 தடவை நடத்தணும்னு சொல்லிட்டு அப்போவே நிறையா சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு செய்தியாளருக்கு மட்டும்தான் வந்து பல கோணங்களில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கும், ஏன்னா அந்த சார்ந்த துறை அந்த மாதிரி. அப்படிப்பட்ட அந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த கரீன் அப்படிங்கிற நபர், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷனை உருவாக்குறார். அந்த வகையில் வந்து அவர் உருவாக்கின அந்த 7 மெம்பர் வந்து 7 கண்டங்கள்லேருந்து உருவாகிறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதிகபட்சமாக அது 37 நபர்கள் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட கமிட்டியாக மாறுது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் 2வது உலகப்போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆண்டுகள் இந்த உலகக்கோப்பை, ஃபிஃபா உலகக்கோப்பைங்கிறது நடக்கிறார். 1938 to 1950 இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை அப்படிங்கிறது நடக்கலை அப்படிங்கிறது ரெக்கார்டு. ஏற்கனவே இங்கிலாந்து ஒரு தடவை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களே, இங்கிலாந்து ஒரு தடவை வாங்கியிருக்காங்க, பிரேசில் வந்து வாங்கியிருக்காங்க, பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை வாங்கியிருக்காங்க. அந்த அணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கோப்பையவே வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த கோப்பையை 3 தடவை வாங்க ஹாட்ரிக்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கோப்பையவே அவங்களுக்கே அந்த நாட்டுக்கே தொடர்ந்து வந்து கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பெரிய சாகசத்துக்கு சொந்தக்கார அணியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டாப் இயரில் போயிட்டுருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் அணி ஏற்கனவே 1 தடவை வாங்கியிருக்கு, இப்போ 1 தடவை வாங்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கும் மொராக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேச பொருளாக மாதிரி இருக்குது. ஏற்கனவே அர்ஜென்டினாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடையில் நடந்த அந்த போட்டியில் மெஸ்ஸியை தாண்டி வந்து அந்த ஜூலியன் அப்படிங்கிற அந்த வீரர் வந்து பெரிய அளவில் 2 கோல் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எல்லாத்தையும் கடந்து இந்த ஃபிஃபா அப்படிங்கிற அந்த அமைப்பு அப்படிங்கிறது NGO அப்படிங்கிறாங்க.
அதாவது என்ஜிஓனா உங்களுக்கு தெரியும், தனியார் தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது. அந்த தனியார் தொண்டு நிறுவனம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன் மூலியமாக அவங்களுக்கு ஃபண்டு வருது இந்த ஃபிஃபா அப்படிங்கிற உலகக்கோப்பையை நடத்துறதுக்கு. யாருக்காவது தெரியுமா ஃபிஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா அது வந்து ஒரு யாரோ ஒரு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு நினப்போம். ஆனால் அது ஒரு என்ஜிஓ, அந்த என்ஜிஓவுக்கு கீழே தான் இந்த அமைப்புகள்லாம் செயல்படுத்த அந்த 37 பேர். சரி, அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைப், அதாவது லஞ்சம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஊழல் புகாரில் சிக்கனவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் புரளுது அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து பல கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செய்கிறாங்க. அப்போது இந்த ஃபிஃபா அப்படிங்கிற உலகக்கோப்பை போட்டியில் வந்து 2015 இந்த 12 பேர் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 25 பேர் உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு மூலியமாக தான் இப்போ இயங்கிட்டு இருக்கு. 2010 முடிவு பண்ணிட்டாங்க 2022 நம்ம கத்தாரில் தான் வந்து இந்த ஃபிஃபாங்கிற உலகக்கோப்பை போட்டியை நடத்த போகிறோம் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கத்தாரில் வந்து ஏசியாவிலேருந்து அதிக அளவில் மைக்ரேட் ஆன பீப்புள்ஸ் வந்து ஜாஸ்தி, குறிப்பாக வந்து இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நேபாளம், அது உள்ளிட்ட ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களாகட்டும் இந்தியர்களாகட்டும் வங்கதேசிகளாகட்டும் இவங்க எல்லாருமே கத்தாரில் போய் குடிபெயர்ந்திருக்காங்க. இப்போ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்பந்து விளையாட்டில் பெரிய அளவில் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ ஏஷியன் காண்டினென்ட்டை உள்ளே இழுக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு கத்தாருக்கு வந்து ஃபிஃபா அமைப்பு 2010 இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தது. கத்தார் அமைப்பு இதை சிறப்பாக வந்து நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிரவுண்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எட்டுமே 7 கிரவுண்டு ஏற்கனவே புதிய கிரவுண்டு இல்லை, அது பழைய கிரவுண்டு தான். புதுசாக ஒரு கிரவுண்டையும் உருவாக்குறாங்க. இதனுடைய அமைப்புகள் எல்லாமே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த இது பண்ணாங்க. அப்போ ஃபிஃபாவுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக $8 பில்லியன் கிடைக்கும். அதாவது 6,000 கோடிக்கு மேலே வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 6,000 கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது ஒரே வருஷத்தில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டியை அழகாக வந்து பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கிற இடமா வந்து இந்த என்ஜிஓ ஃபிஃபாங்கிற என்ஜிஓ வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஃபிஃபா அப்படிங்கிற இந்த தனியார் தொண்டு நிறுவனம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மூலிமா நிறையா பணத்தை வசூல் பண்ணுறாங்க. கத்தாரில் குளிர்காலத்தில் வந்து போட்டி நடத்துகிறதுக்கு வந்து பெரிய அளவில் அனுமதி கொடுத்ததுக்கு காரணமே இங்கே வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ரெண்டாவது ஏசி கண்டெய்னர்லாம் வந்து அந்த மைதானத்தை சுற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கத்தார் வந்து பல பிளான்ஸ்லாம் வந்து போட்டிருந்தது. அந்த வகையில் வந்து ரசிகர்களை உள்ளே இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃபா அமைப்பு எதிர்பார்க்கும் போது ஒரே கிரவுண்டில் 14 லட்சம் பேர் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்கீங்களே. வெளியில் வந்து வெளிப்புறத்தில் வந்து காதலர்களாகட்டும் அவங்க முத்தங்கள் கொடுத்துக்கக்கூடாது, சிக்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது அதையும் தாண்டி LGBTQ அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுலாம் கத்தாரில் கிடையாது அப்படின்னு, இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இங்கே எந்த விதமான சரக்குமே கிரவுண்டில் அடிக்கக்கூடாது, சரக்கு அடிச்சவங்க உள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிறதே சண்டை போடுறதுக்கு தானடா அப்படிங்கிற கதையாக கால்பந்தாட்டத்தில் ஏற்கனவே இந்தோனேஷியாவில் நடந்துச்சில் பெரிய அளவில் கலவரம், அது மாதிரியான கலவரத்தெல்லாம் வந்து கத்தாரில் உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கத்தார் நிர்வாகம் பெரிய அளவில் தெளிவாக இருந்தது. ஸோ 6,000 கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலானது. அப்போ இந்த 6,000 கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ராட்காஸ்டிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் விற்பனை, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இல்லையா. அப்போது இந்த ப்ராட்காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்போர்ட்ஸ் 18 அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை வாங்கியிருந்தாங்க. ஜியோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் மூலிமா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த ஆப் மூலிமா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் 18 அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து டிவி சேனல் மூலிமா ஏகப்பட்ட வருமானம் கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராட்காஸ்டிங்காக மட்டுமே இது பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங்க்கு பெரிய அளவில் சொல்லப்பட்டாங்க. கொக்கோ கோலா, அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து இருக்காங்க. இதில் அவங்க பல கோடிகளை வந்து இறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கோ கோலா பாட்டில் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு வச்சுருக்காங்கன்னா அந்த ரொனால்டோங்கிற பிளேயர் நகர்த்தி வச்சுட்டாரு அப்படின்னா கொக்கோ கோலாவை இனிமேல் குடிக்காதீங்க அப்படின்னு ரொனால்டோ சொல்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடுது. அப்போது இப்போ கொக்கோ கோலா அப்படிங்கிற நிறுவனத்துக்கே பெரிய அளவில் லாஸ் ஆகிடுது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளுக்குள்ளே கால்பந்து விளையாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து செய்யக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸையே பாதிக்கக்கூடிய அளவில் இந்த ஃபுட்பாலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. கால்பந்தாட்ட விளையாட்டு ரசிகர்கள் மட்டுமல்ல கால்பந்து விளையாட்டு வீரர்களும் வந்து போர்க்குணமாக இருப்பாங்க.
களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடேன்னு சொல்லிட்டு ஒரு வீரர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இடையில நடந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உலகக்கோப்பையில் அவர் வந்து இன்னொரு சக வீரர் இல்லை, அவர் எதிர்த்தாப்பில் விளையாடக்கூடிய ஒரு நபர், அவரை ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஜுடேனை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த விளையாட்டில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும்போது ஜுடேனுடைய மனைவியினுடைய பெயரை சொல்லி அவர் திட்ட எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர். அப்போது ரெண்டு பேருக்கு இடையில் வந்து அது வாக்குவாதமாக மாறுது. ஜுடேன் வந்து அவர் களத்திலேயே வந்து மாடு மாதிரி அவருடைய நெஞ்சில் முட்டி தூக்கினார். அப்படிப்பட்ட பெரிய ரோசக்காரங்கள்லாம் வந்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இந்த ஃபுட்பால். இவ்வளோ பெரிய ரோசக்காரங்கெல்லாம் விளையாடக்கூடிய விளையாட்டில் வந்து ஏன்டா இந்தியாக்காரங்க இன்ன வரைக்கும் விளையாடலை அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய அளவில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் கருவு காட்டுக்கு பக்கம் விளையாண்டு வந்த பசங்க, ஆனால் அவங்கெல்லாம் விட வந்து ஒரு ஃபுட்பால் விளையாட்டு பிளேயர் கூட இடையில வந்து அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது வந்து ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அணி அப்படிங்கிறது இந்திய அணி. அவங்க சத்தம் இல்லாமல் வந்து இந்த விளையாட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்றைக்கு முழிக்கிறாங்களோ இனிமேல் வரக்கூடிய எல்லா காலங்கள்லையும் ஃபிஃபா அப்படிங்கிற அந்த உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு அணியாக இந்திய அணி இருக்கும், அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்காங்க இந்திய வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அப்போது இந்தியாவில் கால்பந்து விளையாட்டு விளையாடக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அதை சரியாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய பயிற்சியாளர்களோ இல்லை சரியாக வழிகாட்டக்கூடிய விளையாட்டு ஆணையங்களோ இந்தியாவில் உருவாக்கப்படலை. ஏனோ தெரில கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய மவுசு நம்ம கால்பந்தாட்டத்துக்கு இல்லை அப்படிங்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய விளையாட்டுலையும் அரசியல் இருக்கிறதுனால தான். பிரேசிலில் இருக்கக்கூடிய நெய்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு வீரர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா தான் அவர் வந்து பிரேசில் அப்படிங்கிற நாடு, அதில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் வந்து நெய்மர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெழுகுவத்தி வச்சு பழங்குடியின மக்களில் ஒருத்தர் தான் அந்த நெய்மர் அப்படிங்கிறவர். ரெண்டு மெழுகுவரியை பொருதி அதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து அந்த கால்பந்தாட்ட கோலாக மாற்றி விளையாண்டு பயிற்சி செய்யக்கூடியவரான் நெய்மர். ஏன்னா ஃபுட்பாலுக்கு கிரவுண்டுங்கிறது முக்கியம், அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டுங்கிறது முக்கியம். ஸோ நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு மெழுகுவத்தி மருத்துவம் பொருதி இருட்டிலையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அப்படி வந்து வசதி வாய்ப்புகளே இல்லாத இடத்துலேருந்து உருவான நெய்மரை வந்து ஒரு பிளேயர் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பிரேசிலுக்காக விளையாட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பிளேயர். அப்படி இன்னமும் நம்ம கருவக்காட்டுக்குள்ளே கருவ மரத்துக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னும் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. வெறுங்காலோட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வீரர்கள் சொன்னதாகவும் அதுக்கு வந்து விளையாட்டு ஆணையம் சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனாலையும் நிறையா பிளேயர்ஸை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு ஆணையங்கள் பல்வேறு தகவல்களை வந்து பரப்பின மணியமாக இருக்காங்க. ஆனால் ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா இன்ன வரைக்கும் பின்னடைவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்பந்து விளையாட்டில் இன்ன வரைக்கும் இந்தியா கால்பதிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயமும் பெரிய அளவில் வருந்தத்தக்க விஷயந்தான். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. 2014 வந்து பிரேசில் நடத்துனாங்க உலகக்கோப்பை கால்பந்து, 2018 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நடத்துனாங்க, 2022 கத்தாரில் நடந்துருக்கக்கூடிய இந்த போட்டியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்டோர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா டிஆர்பி அப்படிங்கிறதே இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையாளர்கள்ங்கும்போது 500 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த கால்பந்து விளையாட்டு போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேருந்து 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வெறும் 5 கோடி பார்வையாளர்கள் தான் ஃபுட்பாலுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயந்தான். ஏன்னா அந்த பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு சேனலில் வரக்கூடிய விஷயம் மாதிரி தான், ஏண்டா மெஸ்ஸியும் ரொனால்டோவும் இந்த வேறு வேறு ஏதாவது பேர் தெரியுமாடா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய இந்தியாவில் வந்து ஃபுட்பாலுடைய நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இந்த ஃபுட்பாலுக்கு இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கிறதுனால இந்தியா ஏன் இந்த ஃபுட்பால் ஃபிஃபா அப்படிங்கிற உலகக்கோப்பை போட்டியை நடத்தக்கூடாது அப்படிங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்குது, அப்படி நடத்துறதுனால இந்தியாவினுடைய ஹோட்டல்ஸ் அண்டு டூரிசம் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய வீரர்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு வரும்போது ஹோட்டல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும், ரெண்டாவது டூரிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நிறையா கோயில்கள் இருக்குது, பாரம்பரியங்கள் இருக்குது, கலாச்சாரங்கள் இருக்குது, இதையெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து இந்தியா உருவாக்கிக்கணும். அப்படி உருவாக்கிக்கிறது மூலிமா இந்தியாவில் கால்பந்து மீதான ஆர்வமும் அதுக்கான ரசிகர்களும் அதிகமாக, அது மூலிமா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பிளேயர் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் வந்து விளையாட்டு அப்படிங்கிறது இன்னமும் அதுக்குள்ளே அரசியல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்தியர்களால் பெரிய அளவில் விளையாட்டில்
சோபிக்க முடியல. அதுலேயும் ரெண்டாவது அதில் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னமும் கிரிக்கெட் விளையாடக்கூடிய நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நம்முடைய அதை சம்ம நம்முடைய வழக்கு வழக்காட்டு மொழி அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் சாதிய பாகுபாடு அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் அகற்றப்பட்டது அப்படின்னா இந்தியர்களும் தொடர்ந்து வந்து ஃபுட்பால் விளையாடுறதில் ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ சில பேர் வந்து விளையாட முடியாது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால தானோ என்னவோ இன்னும் சில பேரால் இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர முடியல. ஸோ திறமையான விளையாட்டு வீரர்கள்லாம் இன்னமும் இங்கே வந்து மாட்டை விரட்டிக்கிட்டு கர்நாடகாவில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை தான் பார்க்க முடியும். ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய உசைன் போல்ட்டை விட கர்நாடகாவில் ஒரு எருமை மாட்டை கூட கூட்டிக்கிட்டு ஓடக்கூடிய காளையனுடைய வீரம் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரியது. அவனை கூட இங்கே ஒருத்தன் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அவனுக்கு சரியான வழிகாட்டுதல்ங்கிறது இல்லைங்கிறது தான் இங்கே யதார்த்தமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுடைய நாடி நரம்புகள் எல்லாத்தையுமே வந்து அங்கங்கமாக பெயர்த்தெடுத்து அவனை வந்து ஒழுங்குபடுத்தும் அப்படிம்பாங்க. இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்போனால் இந்த சமூக வலைத்தளங்களில் சில விஷயங்களை பார்க்க முடியும். ரொனால்டோவோட வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட கூட்டால் கூட எந்த ரசிகரும் போயிடாதீங்க அப்படின்னு. அவருடைய விருந்து அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டன் சிக்கன் நம்ம அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்காது. காய்கறிகள் மட்டும்தான் இருக்கும், பச்சை காய்கறிகள், சமைக்காத காய்கறிகள் மட்டும்தான் இருக்கும். பால் கூட அவர் வந்து ரொனால்டோ வந்து சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டயட் அப்படிங்கிறது, அதுவும் உணவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஏதோ கார்னரில் சாப்பாடு இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உணவு முறை அப்படிங்கிற வச்சுருக்காங்க. அதனால தான் ரொனால்டோவுடைய உடம்பை பார்த்து இன்னமும் 37 வயசுலையும் ஒரு 16 வயசு பையன் மாதிரி ரொனால்டோ இருக்கார் அப்படின்னா அதுக்கான காரணம் தான். ஸோ உடம்பை வந்து பார்த்திங்கன்னா பேணி பாதுகாத்து வைக்கிறதுல ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரி முடியாது. ரெண்டாவது, நம்ம வட சென்னையை பொறுத்தளவில் அதிகமான அளவில் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் வந்து உருவான இடம் வந்து வட சென்னைம்பாங்க. குத்துச்சண்டை விளையாட்டு போட்டிகள் அதிகமாக நடக்கிற இடமும் அதிகமான விளையாட்டு வீரர்களையும் பொதிச்சு வச்சுருக்கக்கூடிய இடம் வட சென்னைம்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு கூட இறந்து போச்சு இல்லையா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஸோ இப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் ஒருங்கே இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது. ஆண்களுக்கு மட்டுமே விளையாட்டு போட்டிங்கிறது சொந்தமானது கிடையாது. உமன்ஸு வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னமும் பேசப்பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த உமன்ஸுக்கான அந்த ஃபுட்பால் விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு பெரிய அளவில் ஆர்வம் காட்டுறாங்க. 2026 நடத்தக்கூடிய அந்த ஆண்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவும் கனடாவும் மெக்சிகோவும் சேர்ந்து நடத்த போகிறதா திட்டமிட்டிருக்காங்க. இப்படி வேர்ல்டு கப்புக்கான ஃபுட்பாலுக்கான அந்த மகத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதில் இந்தியா ஏன் பங்கேற்கலை, ஏன் இந்தியா பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சோம். இது மூலிமா வரக்கூடிய வருமானம் என்ன அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இது எல்லாத்தையும் கடந்து இந்தியர்களால் எதையும் முடியும். ஏன் அப்படின்னா நம்மளால் முடியலை அப்படின்னா வேறு எவனாலையும் முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் அரசியலில் கடந்து விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அரையிறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பாலில் வந்து ஏற்கனவே அர்ஜென்டினா குரோஷியாவை ஜெயிச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸை வந்து மொராக்கோவை ஜெயிக்குமா இல்லை மொராக்கோ ஃப்ரான்ஸை ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கிறத டிசம்பர் மாதம் 18 நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் உங்களை மாதிரியே பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.